சூப்பர் ஸ்டாருடைய பேட்ட படம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகி இப்போ ஓடிட்டு இருக்கு. 25th டேவை ரசிகர்கள் செம்ம மாச செலிபிரேட் பண்ணாங்க. இந்த அளவுக்கு சூப்பர் ஹிட் படத்தை கொடுத்துட்டாரு சூப்பர் ஸ்டார். இதுக்கு அடுத்துதான் ஏ ஆர் முருகதாஸ் அவர்களுடைய இயக்கத்துல நடிக்கிறாரு சூப்பர் ஸ்டார். அவர்கள் தன்னுடைய ரெண்டாவது பொண்ணு சௌந்தர்ய மேரேஜ் ஒர்க்ஸ்ல இருக்கிறதால இப்போ ஏ ஆர் முருகதாஸ் கூட நடிக்கிற படம் கொஞ்சம் டிலே ஆகுது. மார்ச்சுக்கு அப்புறம் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போறதா தகவல்கள் கிடைச்சிருக்கு. இந்த படம் ஒரு காப் ஸ்டோரின்ற மாதிரியும் இந்த படத்தை ஒரு தரமான கமர்ஷியல் படமா எடுக்க போறோம் அப்படின்ற மாதிரியும் ஏ ஆர் முருகதாஸ் சொல்லியிருக்கிறதா ஒரு சில தகவல் வந்திருக்கு. இப்போ இந்த படத்துல இருந்து ஒரு சூப்பர் அப்டேட் கிடைச்சிருக்கு. ரீசன்ட் டைம்ல ஒரு தவிர்க்க முடியாத காமெடியனா இருக்கிறவர் யோகி பாபு. இப்ப வர முக்காவாசி படங்கள்ல யோகி பாபுடைய கேரக்டரும் அதிகமாவே இருக்கு. தல தளபதி இவங்க ரெண்டு பேர் கூடயும் யோகி பாபு நடிச்சிட்டாரு. இப்போ சூப்பர் ஸ்டார் படத்திலையும் யோகி பாபு நடிக்க போறாரு. அதுவும் குறிப்பா யோகி பாபுக்குன்னு ஒரு தனி ரசிகர் கூட்டமே இருக்கு. டைமிங் காமெடியில யோகி பாபு நல்லாவே ஸ்கோர் பண்ணிடுவாரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பிளஸ் யோகி பாபு இவங்க ரெண்டு பேர் கூட்டணி கேட்கும் போதே செம்மையா இருக்கு. இந்த படத்துக்காக நீங்க எவ்வளவு அவ்வளவு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த காம்பினேஷன் எப்படி இருக்கு அப்படின்றதையும் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இது போன்ற சினிமா அப்டேட்டுக்கு சினி உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் பண்ணா எதையுமே ரொம்ப பர்ஃபெக்டா ஒரு சின்ன விஷயத்த கூட ரொம்ப பர்ஃபெக்டா பண்ணணும்னு ஆசைப்படுவேன். நானும் அங்க நின்று அங்க ஏதாவது கோளாறா நடந்ததுன்னு வச்சுங்களேன், அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் மனசுக்கு. இவ்வளவு பெரிய நிகழ்ச்சி வந்து அவ்வளவு சாதாரணமா நடக்கக்கூடாதுங்கிறது என்னுடைய விருப்பம்.